ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் ஜாழ்ப்பாணத்துலேருந்து டேனிஸ்டன் கதைக்கிறேன். நான் ஜாழ்ப்பாணத்துலேருந்து கனிஸ்டன் கதைக்கிறேன். இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம்னா, ஜாழ்ப்பாணத்தில் முக்கியமான ஒரு பயிற்சியாக காணப்படுகின்ற பொயில பயிற்சியை பற்றி பார்க்குறக்காண்டி ஒரு தோட்ட வழிக்கு வந்திருக்கிறோம். வாருங்கள், இந்த பொயில பயிற்சியை பற்றி பார்க்கலாம். ஜாழ்ப்பாணத்தில் இருந்தால் உலக நாடுகளுக்கு இந்த பொயில பயிற்சியானது தெரியும் என்று கூற முடியும். அதாவது பொயிலியல் பல யாழ்ப்பாணத்தில் இருந்தால் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் ஒரு பொயில தோட்டத்தை பற்றி பார்க்குறக்கு வந்திருக்கிறோம். பாருங்கள், போய் பொயில தோட்டத்தை பற்றி பார்க்கலாம். பனிமூட்டமாக காணப்படுகிற பாருங்கள், இது காலை நேரம் என்றால் பனிமூட்டமாக காணப்படுகின்றது. இங்கே கிட்டத்தட்ட 30-40 ஏக்கர் பரப்பளவில் பொயில தோட்டம் தான் காணப்படுகின்றது. இதான் பாருங்கள் பொயில பயிற்சிய தோட்டம். மிஷின் வைக்கிறாங்க பாருங்க, மிஷினில் வாங்க அந்த இடத்துக்கு போகலாம். பொயில பயிற்சிக்கு தேவையான நீர் இந்த மிஷின் மூலமே இறக்கினோம். இதான் கிணறு பாருங்க, இந்த கிணத்தின் மூலமாக இறக்கினோம். கிட்டத்தட்ட 40-50 ஏக்கரில் இந்த பொயில பயிற்சியாக காணப்படுகின்ற பாருங்கள், இதெல்லாம் பொயில கண்டு தான். இப்படி மிஷினில் இந்த தண்ணி வருது பாருங்கள், இவ்வளோ வேகமாக இருந்துருந்து வாய்க்காலால் தண்ணி போகுது. நல்லா தான் இருக்குது பாருங்கள், இந்த காட்சியை பார்க்க நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் விவசாயிகளை மீட் பண்ண போகிறோம், வாருங்க போய் மீட் பண்ணலாம். இவர்தான் பொயில தோட்டக்காரர். இப்போ பொயில மேடைக்கு தண்ணி அடிக்கிறார். இவர் சென்று சில கேள்விகள் கேட்கலாம் பாருங்கள். மேடைக்கு அடிக்கிறீங்க தண்ணி? மேடைக்கு தம்பி அடிச்சுட்டுருக்குறோம். நாங்கள் இந்த மேடை பற்றி சொல்லுங்க. அப்போ எங்கே இந்த விதை எடுக்கிறார்? இது விதை வந்து நாங்கள் ஒரு மரத்தை உண்டாக்கி பெரிய மரமாக விட்டு தான் நாங்கள் இந்த விதையை எடுத்து 2-5 மாதம் போடுறோம். நாங்கள் 2-5 மாதம் தான் இந்த நாங்கள் இந்த மேடை போட ஆரம்பிக்கிறோம். நாங்கள் விசேதாமியிலாண்டு தான் இந்த மேடை போடுறோம். நாங்கள் போட்டு ஒரு மாதம் மட்டும் நாங்கள் இந்த மேடையில் கண்ட வளர்த்து தான் அதை பிடுங்கி நாங்கள் நடுறது. நட்டத்தின் மேல் இந்த அதில் இந்த பாத்திகள் கட்டி இந்த அதில் பாத்தி அடி புல் பிடுங்கி எல்லாம் விளாண்டு இதில் ஒரு 2-3 மாதத்தால் இந்த அதில் தலைப்பை அடித்து தான் அதை கண்ட வந்து உலகுக்கு கொண்டு வருவோம். இதில் வேலை செய்கிற ஆக்கள் எல்லாம் நிற்கிறேன், எனக்கு தான் வேலை செய்கிறேன். வாங்கும் இங்கே பாருங்கள், எல்லாம் புயலை கண்டு இங்கே பிடுங்கி கொண்டு நிற்கிறேன் ஆக்கள். அப்போ நாங்கள் இந்த புயல கண்டை பிடுங்கி நாங்கள் மேடையில் நாங்கள் என்ன மாதிரி வைக்கிறது என்றால், இதை இப்படி ஒரு புளி ஆக்கி இதில் ஒரு வண்டு இப்படி பிடுங்கி நாங்கள் நடுறது. இதை நட்டு பெருந்த பெருந்து திரும்ப மண்ணெல்லாம் வணக்கி பெருந்து திரும்ப எல்லாம் பலிதானங்கள்லாம் செய்து தான் இதை பெரி ஆக்கி எடுக்கிறது. ஒரு கண்டை பிடுங்கி நட்டு கட்டுங்க. இப்படி பிடுங்கி இப்படி தான் நட்டு பார்த்து எத்தனை மாத பயிற்சி? ஏ 3 மாத பயிற்சி. 3 மாதம் வந்தால் அது 100 நாள் பிடிக்கும். அது அதுக்குதான் வேணும் அறுவடை செய்கிறது. என்னால் வெட்டி கிடங்களை போட்டு வேணும் குடியில் வேணும் தூக்கி போய் வச்சு தான் வேணும் கோயில் ஆக்கி எந்த எப்படியும் 4 மாதம் செல்லும். இது 4 மாதமாகும் என்ன விற்பனையை கொடுக்க 5 மாதம் ஆகும். வெயிலில் போட்டு உணர்த்துறா? வெயிலில் முதல் பட்டி மதில் ஒன்றே போட்டு எல்லாம் என்ன வேணும் மதில் போட்டு எல்லாம் பரவி காய விட்டு தான் இதை செய்கிறது. இந்த மேடையை பராமரிக்கிறதுக்கு என்ன மருந்து அடிக்கிறது? சேதன பேர பயிற்சி அடிக்கிறார். சேதன மருந்து இதுக்கு வந்து நாங்கள் வேற மருந்துகள் அடிப்போம். ஒரு பவுடர் ஒன்று இருக்குது, அதில் உண்ண மருந்து தான் 100 கிராம் வந்து 700 ரூபா. அந்த பவுடரான் கூடுதலாக பாய்க்கிறாங்க. அந்த மேடையை அந்த அழகல் பிடிக்காத பக்கத்தில் அதை பாவிக்கு தான் இதுன்றாங்க. மழைக்கு பனிக்கெல்லாம் அந்த அழகல் பிடிக்கும். அதுக்காண்டி தான் நாங்கள் இதண்டு பக்குவம் பார்த்து தான் நாங்கள் இதுன்றாங்க. அடித்து தான் நாங்கள் அந்த மேடையை நாங்கள் பக்குவப்படுத்தி எடுக்கிறது. இது எத்தனை போக பயிற்சி? இது ஒரு போகம் தான் செய்யலாம். ஒரு போகம் பண்ணிக்க இப்போ ரெட்டாதியில் ஏண்டா ரெட்டாதியில் மேடையை போடுறோம் பண்ணுங்கன்னா மேடையை போட்டால் பிறகு வந்து நாங்கள் அட்பசியில் பிடிங்கி நடுவோம். பிடிங்கி நட்டு தான் இந்த நாங்கள் இதுன்றோம் அறுவடை செய்கிறது.
என்னென்ன மருந்து அடிக்கிறீங்க? இது பெருசாக வந்த பிறகு நாங்கள் அண்டகோல் பவுடர் மற்ற சொலிக்ரோண்ட் ஒரு மருந்து இருக்குது, அதுதான் அடிக்கிறோம் நாங்கள். உரமெல்லாம் நிறைய போட வரும், உரம் அணைக்க யூரியா போடலாம், மற்ற கலவை உரம் போடலாம், போட்டதான் நாங்கள் இதை எடுக்கிறோம். நாங்கள் மற்றது பைப்பு நல்லா ஒழுங்காக இறக்கி வரணும், நாலு நாளைக்கு ஒரு தண்ணி நல்லா நிறைய விட்டு கட்டி கொண்டு வர வேணும். தான் ரைப்பு இந்த உபகரம் ரைப்பு நடந்தோடனே இருக்குது. இப்போ என்ன கண்டா பிடிங்கினோம்? இந்த கண்டா பிடிங்க எங்கே வைக்கிறோம்? கண்டுபிடிங்க நாங்கள் நிலம் ஒன்று பண்படுத்தி கிடக்கு, அந்த நிலத்தில் வைக்க போகிறோம். இங்கெல்லாம் காணப்போற தோட்டம் எல்லாம் அதெல்லாம் இங்கடா நாங்கள் எல்லா தோட்டம் எல்லா தோட்டமும் இங்கடா. இதில் ஒரு 20 ஏக்கருக்கு 20 பிறப்பு கிட்ட செய்கிறோம். இதில் இப்போ நாங்கள் கண்டுபிடுங்கிற ஐயா வச்சில் கேளியில் கேட்க போகிறோம். இந்த கண்டை வேரோடையா பிடுங்குறீங்க? அடியில் மண்டு வீணா? ஓ, அடியில் மண்ணோட தான் பிடுங்குறோம். சேர்த்து பிடுங்கி நடவோம், நாட்டவும். கண்டை நட்டால் படாமல் என்ன செய்கிற நீங்கள்? படாமல் கூட குத்துற, நாவல் கூட குத்து. நாவல் கூட குத்துறதா? நடுவுறாங்க. நாவல் கூட குத்தினால் படாது? படாது. இப்போ நாவுக்குள்ளேயே எத்தனை நாள் எடுக்கணும்? 10 நாளே எடுக்கலாம். இப்போ இந்த 10 நாளை பிறகு வைக்கிறதா? வைக்கிறோம். 10 நாளை பிறகு வைக்க வேண்டிய அவ்வளோ. அந்த இன்றைய இன்றைய நிகழ்ச்சியில் பொயில பயிற்சியை பற்றி பார்க்கலாம். இங்கெல்லாம் காணப்படுற தோட்டங்கள் தோட்ட வழியில் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். வேறு எங்கள் வீடியோக்கு போகும். இதான் பேக்கால் நிற்கிறேன்னு தண்ணி போகுது பாருங்கள். இதான ரைக்கிறவே நிற்கிறேன். இதான் பொயில கண்டு பாருங்கள் எப்படி இருக்கண்டு. இதெல்லாம் இப்போ சின்ன கண்டு, கொஞ்சம் பெருசாக வந்தப்புறான் வெட்டி நாட்டுவினோம். அந்த தோட்ட தொழிலாளி சொன்ன மாதிரி இப்போ இதை சீமி அந்த பேக்கலால் தண்ணி போகுது. அங்கே அங்காலூரா ரஜி கொண்டிக்கிறோம் பாருங்கள். இன்றைக்கு நாங்கள் பொயில ஜெயகையை பற்றி பார்த்துருக்குறோம். இதில் உதவி செஞ்ச எங்களுடைய அன்னைக்கும் நன்றி சொல்லி கொண்டு இந்த நிகழ்ச்சியிலேயும் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். இதே போன்ற மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வர ஜாழ்ப்பாணத்திலிருந்து டானிஸ்டன், ஜாழ்ப்பாணத்திலிருந்து கனிஸ்டன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.